தனிநபர் கடன் சுமை 882,180 ரூபாவாக அதிகரிப்பு. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்த பின்னர் கடந்த 2 வருடங்களில் நாட்டின் மொத்த கடன் 525,200 மில்லியன் ரூபாவால் அதிகரித்துள்ளதாக புதிய புள்ளிவர தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை மத்திய வங்கியின் 2021 வருடாந்த அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கடன் அதிகரிப்பு காரணமாக 2021 இறுதிக்குள் தனிநபர் கடன் சுமை 882,180 ரூபாவாக அதிகரித்துள்ளது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வரும்போது அந்த தொகை 643,422 ரூபாவாகும். அதற்கமைய கடந்த 2 வருடங்களில் தனிநபர் கடன் சுமை 238,728 ரூபாவால் அதிகரித்துள்ளமை இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தனிநபர் கடன் சுமை பற்றிய தகவல் ஒன்றை பார்த்திருந்தோம். அடுத்து வரும் தகவலோடு உங்களை சந்திப்போம். நன்றி.